போட்டிகளின் முதல் தரணியாக இருக்கிறது இந்தியா. புதிய அணித்தலைவர், புதிய உத்வேகம் என்று சொல்லி இந்தியா இப்போது தங்களுடைய வெற்றி பயணத்தை முழுவதுமாக ஆரம்பித்திருக்கிறது. மேற்கிந்திய தீவுகளோடு அபார வெற்றி, இப்போது இலங்கை அணியோடும் அதுதான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட இப்போது இந்திய அணி பக்கம் பல வீரர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு வீரர் இல்லாவிட்டால் அந்த இடத்துக்கு மிகச்சரியான வீரர் உடனடியாக வந்து சேர்க்கிறார். அப்படி ஒரு வீரர் தான் இப்போது இந்திய அணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். இந்திய அணியின் ஒரு நட்சத்திர துடுப்பாட்ட வீரராக வளர்ந்து கொண்டிருக்கிறார் சூரியகுமார் யாதவ். இந்திய அணியின் மத்திய வரிசை துடுப்பாட்டம் இப்போது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அணிக்கு இறுதி வரை நின்று வெற்றியை தேடிக் கொடுக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளியாக மாறியிருக்கிறார் சூரியகுமார் யாதவ். மும்பை இந்தியன்ஸ் அணி இவரை தக்க வைத்திருக்கிறது. ஆரம்பத்திலே குழப்பங்கள், பல விமர்சனங்கள், அணிக்குள் வருவதற்கு பல போராட்டங்களுக்குள் மத்தியில் வந்து இப்போது இந்திய அணியின் ஆணித்தரமான ஒரு துடுப்பாட்ட வீரராக வந்து சேர்ந்திருக்கிறார். ரோஹித் சர்மா, விராட் கோலி என்று மிக முக்கியமான வீரர்கள் அந்த அணியில் இருக்கும் போது இப்போது இவருடைய பெயரும் உச்சரிக்கப்படுகிறது. 2020 ஒரு நாள் போட்டிகள் என்று வந்துவிட்டால் இவருடைய பெயரும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏதாவது ஒன்றை செய்து அணிக்கு வெற்றியை தேடி கொடுப்பார் என்று சொல்லி அண்மை காலங்களில் துடுப்பாட்டம் அப்படித்தான் இருக்கிறது. ஆரம்பத்திலே விக்கெட்டுகள் வேகமாக வீழ்த்தப்பட்டாலும் கூட ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர் போல தன்னுடைய துடுப்பாட்டத்தின் மூலம் அணிக்கு பல வெற்றிகளை தேடி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இலங்கை அணியுடனான தொடரில் உபாதை காரணமாக இவர் விளையாடவில்லை. ஆனாலும் அடுத்த தொடர்களில் அவர் மீண்டு வருவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சூரியகுமார் யாதவ் மைதானத்தில் எந்த ஒரு பக்கத்திலும் பந்தை வெளியே அடிக்கக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர், இந்தியாவின் ஏபிடி வில்லியர்ஸ் என்று சொல்கிறார்கள். இப்படி மிகச்சிறப்பான ஒரு துடுப்பாட்ட வீரராக இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ் கடந்த ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராகவே தன்னுடைய 2020 அறிமுகத்தை வழங்கி சர்வதேச அணியில் இடம் பிடித்திருக்கிறார். அதே போல இலங்கை அணிக்கு எதிராக கடந்த ஆண்டு தன்னுடைய ஒருநாள் அறிமுகத்தை வழங்கியிருக்கிறார். இப்போது வரைக்கும் 7 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியிருக்கிறார். இதில் 2 அரைச்சதங்கள் உட்பட 267 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். 14 2020 ஆட்டங்களில் 4 அரைச்சதங்கள் உட்பட 351 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார் சூரியகுமார் யாதவ். இந்திய அணியின் மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஓட்டங்களை குவிப்பார், பல சாதனைகள் படைப்பார். எல்லோராலும் இன்னும் பேசப்படும் ஒரு வீரராக, விருதுகளை அள்ளி குவிக்க போகின்ற ஒரு வீரராக, IPL என்று வந்துவிட்டால் கோடிகளில் புழங்கக்கூடிய ஒரு வீரராக இருக்க போகிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. வாழ்த்துக்கள் சூரியகுமார் யாதவ், உங்களுடைய வெற்றி பயணங்கள் இன்னும் தொடரட்டும்.